சத்யா பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஓட்டுறதுக்கு மரியாதைக்கும் திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை வாழ்த்து சிற்றுரை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கே சீருடன் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய பாடர் பிளாக் கட்சியின் தேச ஒற்றுமை மாநாடை தலைமையேற்று ஒரு மாநாட்டை எவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எடுத்து காட்டக்கூடிய வகையிலே இந்த மாநாட்டை சீருடன் சிறப்புடன் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உங்களுடைய தென்னாட்டு சிங்கம் என் அருமை நண்பன் கேசி திருமாரஞ்சி அவர்களே, இந்த மாநாட்டிலே அருமையான வரவேற்புரை ஆட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய எனது அருமை தம்பி பொதுச் செயலாளர் ராஜேஷ் அவர்களை, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் என் அருமை அண்ணன் சீனிவாசன் அண்ணன் அவர்களை, அதேபோல் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களை, புரட்சி தமிழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களை, அருமையான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தென்னாட்டு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கணேஷ் தேவர் அவர்களை, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், நம்முடைய தென்னிந்திய பாராளு பிளாக்கின் இதயமாக இரத்தமாக இரத்த நாளமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய லட்சோ லட்சம் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்பேற்பட்ட ஒரு தலைவன் பின்னால் நீங்கள் அணிவைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று பார்க்க வேண்டும். இன்று தென் தமிழகத்திலே முக்குளத்தூர் மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாவீரன் ஒரு தலைவன் என்றால் திருமாரஞ்சி. ஏனென்றால் எங்களை போன்ற செட்டியார் சமூக மக்களும் பல்வேறு பகுதியில் பார்க்கும் பொழுது எங்கள் இன மக்கள் சொல்கிறார்கள், நான் தென்னிந்திய பாராளு பிளாக் கட்சியில் இருக்கின்றேன், எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஐயா முதலாண்மை தேவர் ஐயா இருக்கும் பொழுது முதல் முதலாக இரண்டு செட்டியார்களை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் ஐயா முத்திரவித்தவர் ஐயா அவர்கள். அவரை தொடர்ந்து நான் ஒரு குருப்பு செய்த சமயத்திலே நான் சொன்னேன், வாழும் தேவராக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் திருமாரஞ்சி என்று கூறினேன். எத்தனையோ இடர்பாடுகள், ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ இடர்பாடுகள், கொள்கை மாறா தலைவன் ஒருவன் தென் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது திருமாரஞ்சி தான். கொள்கை மாறவில்லை, தான் எடுத்துக்கொண்ட கொள்கை இந்துத்துவ கொள்கையில் ஒரே ஒரு கொள்கையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே தலைவன் திருமாரஞ்சி. நாம் யாருக்கு தொண்டனாக இருக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள, தனக்கு 1000 கஷ்டங்கள் வந்த போதும் தன் தொண்டனை விட்டுக் கொடுக்காத ஒரே தலைவன் திருமாரஞ்சி. இன்று யாரு போய் பாராளுமன்றத்தில் உட்கார வேண்டும்? திருமாரஞ்சி போன்ற தொண்டனுக்கெல்லாம் தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்தால்தான் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மதுரை மக்கள் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய பெரும் பொறுப்பை ஏற்று அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அருமை அண்ணன் சீனிவாச அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் வார வழியில் பார்த்தோம், நாங்கள் உள்ள வரைக்கும் ஒரு அரை நேரம் ஆச்சு, பசங்க பூரா அங்கங்கே வேண போட்டு வண்டியை போட்டு ஊர்வலமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இப்படி ஒரு மாநாடை இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு மாநாடை நடத்துவது மிக மிக சிரமமான ஒரு விஷயம். அவ்வளவு சிரமத்திலையும் மாநாடை நடத்தி கொண்டு இருக்கிறார் அண்ணன் சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாக தெரியும். திருமாரஞ்சியை எந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய
பாரத பிரதமர், உலகத்துக்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற ஒரு மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அருகாமையிலே உட்கார வைத்து அழகு பார்ப்பது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை என்று கூறி இந்த மாநாட்டுக்கு வருகை புரிந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.